மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் சக்ரானை உளவாளியாக பயன்படுத்தியவர் கோட்டாபாய. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்திற்கு விஜயம். யுத்தம் முடிந்து 12 ஆண்டுகளாகியும் தொடரும் அடக்குமுறை. இலங்கை மீது ஐக்கிய நாடு உயரானியர் கடும் குற்றச்சாட்டு. யாழ் மாவட்டத்தில் தற்போது 487 குடும்பங்களைச் சேர்ந்த 955 நபர்கள் சுய தனிமைப்படுத்தல். இலங்கையில் நடாத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் முக்கிய சந்தேக நபர் தொடர்பில் நன்கு அறிந்த தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்படாமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்பிலேயே கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. 250 மேற்பட்ட உயிர்களை காவு கொள்ள வழிவகுத்த முகமது சக்ரான் சாஹிம் தொடர்பில் இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான கோட்டாபாய ராஜபக்ச நன்கு அறிவார் என மகளிர் அமைப்பு ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. ஏனெனில் அந்த நேரத்தில் சக்ரானுக்கு சம்பளம் வழங்கப்படுவதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. சக்ரான் புலனாய்வு தகவல்களை வழங்கினார். அவ்வாறெனினும் சக்ரான் தொடர்பில் இவர்கள் நன்கு அறிவார்கள் என முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் நீதிக்கான மகளிர் அமைப்பின் உறுப்பினருமான நுரோஷா அதுருகோல கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைநாப்பியர் ரெப்டில்ஸ் அம்மையார் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு விஜயத்தினை மேற்கொண்டு பார்வையிட்டுள்ளார். இதன் போது நூலகத்தில் வைத்து யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தலைவி மணிவண்ணனையும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைநாப்பியர் ரெப்டில்ஸ் அம்மையார் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் உள்ளிட்ட சில உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணத்துக்கான வீயத்தினை மேற்கொண்டுள்ள தூதுவர் பல தரப்பினரையும் தொடர்ச்சியாக சந்தித்து வரும் நிலையிலேயே நூலகத்திற்கும் விஜயத்தினை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்து 12 ஆண்டுகள் கடந்த பிறகும் அங்கு பல இடங்களில் அப்பாட்டமாக மனித உரிமைகள் மீறப்படுவதாக ஐக்கிய நாடு மனித உரிமைகள் கவுன்சில் தீர்மானத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது தொடர்பாக ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 46வது மனித உரிமைகள் கவுன்சில் அமர்வில் நேற்று புதன்கிழமை காணொலி வாயிலாக தனது அறிக்கை முடிவு குறித்தும் தீர்மான குறிப்பு பற்றியும் விளக்கினார் ஐக்கிய நாடு மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் மீசல் பச்செல்ட். எனது அறிக்கை குறிப்பிடுவது போல உள்நாட்டு யுத்தம் முடிந்து சுமார் 12 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. கடந்த காலங்களில் நிலவிய அதே அடக்குமுறை துன்புறுத்தல் போன்றவை தொடர்கின்றது என்று மீசல் பச்செல்ட் கூறினார். 2015 ஆண்டில் மனித உரிமை மீறல் நடக்காதவாறு பார்த்துக்கொள்வதாக உறுதிமொழி அளித்த பிறகும் தற்போதைய அரசு அதன் முந்தைய ஆட்சியாளர்களையும் போலவே உண்மையை கண்டறியவும் குற்றங்களுக்கு பொறுப்புடைமையாக்கவும் நடவடிக்கையிலும் தோல்வியடைந்தது. யாழ் மாவட்டத்தில் தற்போது 487 குடும்பங்களைச் சேர்ந்த 955 நபர்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா நிலைமைகள் குறித்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கணபதி பிள்ளை மகேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் கோவிட் தொற்று நிலைமை தற்போது 232 அதிகரிக்கின்றது. நேற்று 13 நபர்களுக்கு பருத்தித்துறை பகுதியில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதன் பிரகாரம் இந்த எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. அத்தோடு 190 பேர் இதுவரை பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றார்கள். தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையில் 487 குடும்பங்களைச் சேர்ந்த 955 நபர்கள் தற்போது சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். யாழ் மாவட்டத்தில் ஒரு சில நாட்களாக தொற்று சற்று அதிகரித்து வருவது கவலைக்குரியது. ஆகவே தொற்று நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது என தெரிவித்துள்ளார்.